வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். நம்ம டீன் கிச்சனில் எவ்வளோ பிள்ளைங்க வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க, நிறைய வீட்டில் செய்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க இங்கே இந்த ரிசல்ட் பார்க்கும்போது. அதுவும் ஒன்றுமே தெரியாமல் இங்கே வராங்க, கற்றுட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கவங்க கற்றுக்கிறதுக்கு கல்பனா வந்திருக்காங்க. இப்போ கல்பனா அவங்கள பற்றி சொல்லுவாங்க. கல்பனா அவங்கள பற்றி சொல்லுங்க. என் பேர் கல்பனா சார், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன் ஐடி கம்பெனியில். ஓ ஓகே சார். ஓகே, உங்களோட ஹாபி? ஸ்லீப்பிங் தான் சார். ஹாபி தூங்குறது? ஆமாம். வாவ், நைஸ் ஹாபி. அது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இது நானும் செஞ்ச மாதிரி ஹாபி தூங்குறதுன்னு சொல்லிக்கலாமே. அது தவிர தூங்குறது தவிர வேற ஏதாவது? நான் எல்லாமே பண்ணுவேன் சார், ஆனால் அது எல்லாத்தையும் ஹாபியாக சொல்ல முடியாதுல்ல. அப்படியா? ஸோ ஹாபி அப்படின்னா தூங்குறது தான். ஆமாம். எப்போ தூங்கிடுவீங்களா? ஆமாம். தூக்கம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு? வந்துகிட்டே இருக்காது, ரொம்ப நான் ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தேனா தூக்கம் வந்துடும். கொடுத்து வச்சு ஆசாமிடா, தூக்கம் வர்றதுன்னு பெரிய விஷயம் இல்லை. வெரி குட். உங்களுக்கு சாப்பிட எந்த மாதிரி டிஷ் பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும் சார், நல்லா சாப்பிடுவேன். நான்வெஜ்ஜும் பிடிக்கும், வெஜ்ஜும் பிடிக்கும். பிடிக்கும். சமைக்க பிடிக்குமா, சாப்பிட பிடிக்குமா? சில டைம் சமைச்சிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி டிஷ் சமைச்சிருக்கீங்க? நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன், வெஜ்ஜும் பண்ணியிருக்கேன், நான்வெஜ்ஜும். நம்ம ஒரு டிஷ் சொல்லுங்க பாப்போம், என்ன சமைச்சிருக்கீங்க? வெஜ் பிரியாணி பண்ணியிருக்கேன். நீங்களே தனியாக பண்ணிக்கலாம், அம்மா கூட சேர்ந்து பண்ணிக்கலாம்? நான் தனியாக பண்ணியிருக்கேன். தனியாக பண்ணியிருக்கீங்க, ஸோ சமையல் பற்றி தெரியும், ஆனால் செய்கிறது இல்லை. ஆமாம், டைம் இல்லை. டைம் இல்லை. ஓகே. ஸோ உங்களுக்கு நான்வெஜ்ஜும் பிடிக்கும், வெஜ்ஜும் பிடிக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம கல்பனாக்கு சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அட்டகாசமான சிக்கன் லெக் ஃப்ரை. கிச்சன் போய் செய்யலாமா? இப்போது நம்ம டீன் கிச்சனில் கல்பனாக்கு சொல்லித்தர போகிற டிஷ்ஷு சிக்கன் லெக் ஃப்ரை. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போது, கலகலாக இருக்கும் போது. ஸோ அந்த சிக்கன் லெக் ஃப்ரை செய்கிறதுக்கு முன்னாடி அதை தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்ப்போம். சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் லெக் பீஸ் 3 நம்பர், சோளமாவு 2 கை, தனியாத்தூள் 3 டீஸ்பூன், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மைதா மாவு 2 கை, ரொட்டித்தூள் 200 கிராம், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், முட்டை 1 நம்பர். சிக்கன் லெக் ஃப்ரைக்கு தேவையான பொருள் பார்த்தோம். இப்போ அது எப்படி செய்யணும் பார்ப்போம். சரி, 3 பிளேட் எடுத்துக்கலாம். ஒரு போலில் பார்த்திங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றிடலாம். ஒரு பிளேட்டில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அதை போட்டு கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு போலில் என்ன பண்ணணும், கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டு வச்சுக்கோம். அதை உருட்டி எடுத்துகிட்டு முட்டையில் துவச்சி எடுத்துகிட்டு பிரெட் கிரம்ஸில் துவச்சி இடையில பொறிச்சு எடுக்கிறோம். ஒரு கலகலான ஒரு ஃப்ரைட் சிக்கன் அப்படியே சாப்பிட்றதுக்கு கலகலாக இருக்கும். அந்த பிரெட் கிரம்ஸோடு சேரும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி கல்பனா செய்ய போகிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். கல்பனா, முட்டையை வச்சு எது ஊற்றுக்கங்க. முட்டி ஊற்றுக்கங்க. கோழி வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க. நல்லா அடிச்சுக்கோங்க, இதை நல்லா அடிச்சுக்கோங்க. வெரி குட். இப்போது இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. கையில் அப்படியே விட்டுங்க, அதை அப்படியே விட்டுருங்க, அதை தொந்தரப்படாதீங்க. இப்போ கையில் எடுத்து மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் ஒன்று கொஞ்சம் போடுங்க, போதும். ஓகே குட். தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, போடுங்க, போதும். ஆமாம், மஞ்சத்தூள் எடுங்க, போதும். உப்பு எடுங்க, போடுங்க, போதும். ஓகே ஓகே. புளித்தண்ணி எடுத்துக்கோங்க, போடுங்க. நல்லா கரைச்சி கொஞ்சம் தெளிச்சு விடுங்க, தெளிச்ச மாதிரி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போதும். ஓகே ஃபைன். ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சூப்பர். ஓகே போதும் போதும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணிக்கோங்க, நல்லா மேஷ் பண்ணுங்கள். ஆ எஸ், அந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுங்கள். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, சிக்கன் பீஸில் எல்லாத்தையும் தடவிடுங்க. 3 சிக்கன் பீஸ் தடவுங்க, கையில் எடுத்துக்கோங்க, பிளேட்டில் வைங்க. ஆ இப்போ அப்படியே தலை மேலே தடவி விடுங்க.
நல்லா கொஞ்சம் உள்ளே அந்த இது போட்டுக்கல, நான் உள்ளே போனால் அந்த மசாலா உள்ளே இறங்கும் அந்த மாதிரி. கரெக்ட் கரெக்ட். அதே மாதிரி உள் பக்கமாக இந்த பக்கம் இந்த பக்கம் ஆங்க எஸ் எஸ் ம் இந்த பக்கம் உள் பக்கமும் கொஞ்சம் அந்த ஓட்டம் இது கீரை நடத்துல நல்லா மசாலா போட்டு விட்டுருங்க. கரெக்ட். அப்படி இருக்கும் நல்லா அது மீதி போட்டுங்க, நல்லா போட்டு வச்சுங்க நல்லா. ஆ எஸ் வெரி குட். ஓகே அடுத்தது எடுங்க. ஓகே நல்லா போட்டு விட்டுங்க. வெரி குட். அதையும் போடுங்க. எப்படியே இந்த செக் பண்ண. ஆ எஸ் அந்த உள்ள மசாலா சேர்த்துக்கோங்க. எஸ் இந்த மாதிரி கோடு போடும்போது இந்த லெக் பீஸில் உள்ளே வந்து மசாலா போய் உட்காந்துக்கும். அப்போ அந்த சிக்கனை கடித்து சாப்பிடும்போது அந்த மசாலா டேஸ்ட் அப்படியே இருக்கும். அது கோடு போடாமல் போட்டிங்க அப்படின்னா பிளாண்ட் ஆகிடும். மேலே மட்டும்தான் மசாலா இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். அதனால் கோடு போட்டு அது உள்ள மசாலா கொஞ்சம் உள்ளே அணுங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா உள்ளே இறங்கிடும். சாப்பிடும்போது யூ ஃபீல் தட், அதாவது அந்த சில்லி ஹாட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே குட். வேறு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த மசாலா ஒன்று கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அதில். ஃபைன். ஓகே வெரி குட் வெரி குட். போதும். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த மசாலா கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. அந்த மசாலாவை அந்த மசாலாவை போட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. யாருமே அதிகம் ஓரமாக வைங்க. இந்த மசாலா ஓரமாக தள்ளிக்கோங்க, நல்லா ஓரமாக தள்ளிக்கோங்க. மைதா மாவு அரிசி மாவு எடுங்க. ரெண்டு விளக்கில் இருக்கா? ஓகே அங்கேயே வச்சுக்கோங்க. அங்கே வைங்க அங்கே வைங்க. ஆ உங்கள் கையில் எடுத்து ஒரு கை போடுங்க. உங்கள் கையில் அங்கேயே ஓரமாக போடுங்க. அங்கே சைட்டில் சைட்டில் ஓரமாக. ஆ இன்னும் கொஞ்சம் ஓரமாக போடுங்க. ஓகே போதும் போதும். அதே மாதிரி அரிசி மாவு போடுங்க. ம் இன்னும் கொஞ்சம் அது சோளமாவது. ஓகே இன்னும் கொஞ்சம் போடுங்க போதும். இடப்பட இடம் மிக்ஸ் பண்ணிக்கோ நல்லா. இது மூணு இல்லைப்பா அத்தனையும் அது மாவு மாத்திரம். வெரி குட். ஓகே ஃபைன். அப்படியே விட்டுருங்க அதை. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ரொட்டி தூள் எடுத்து போட்டுங்க பிளேட்டில் கொடுங்க. அந்த பிளேட்டில் ம் கொடுங்க அப்படியே கொடுங்க கொடுங்க பரப்பி விட்டுருங்க அப்படியே அதை. ரைட் வெரி குட். ஓகே ஃபைன். ஓகே அப்படியே விட்டுருங்க. மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் புளித்தண்ணி உப்பு போட்டு அந்த மசாலாவை சிக்கனில் தடவிட்டோம். இப்போ நீங்கள் அப்படியே போட்டோம்னா அந்த மசாலா பிரிஞ்சு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் சோள மாவு போட்டு அதில் ஒத்தி எடுத்துட்டு முட்டையில் துவச்சி ரொட்டியில் தோடும்போது அதாவது பிஞ்சி வரத்துக்கோ அந்த மசாலா வலிய வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒத்தி எடுங்க மசாலா அந்த இதில் மாவில் அப்படியே ஊட்டுங்க. அப்படியே உருட்டுங்க உருட்டுங்க நல்லா ஊட்டுங்க நல்லா ஊட்டுங்க ஃபுல்லாக ஊட்டுங்க. வெரி குட். மசாலா கொஞ்சம் மேலே. ஆ அதான் மாவு போட்டுக்கணுங்க. வெரி அது மாதிரி திருப்பி போடுங்க. வெரி குட் போதும். ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே முட்டையில் துவச்சிக்கோங்க. துவச்சி எடுத்து பிரெட் கிரம்ஸில் போடுங்க. அப்படியே பெற்றுங்க. அதே மாதிரி பரட்டுங்க எல்லா பக்கம் பரட்டுங்க நல்லா பரட்டுங்க. வெரி குட். அதே மாதிரி மேலே மேல் பக்கம் அந்த இது எக்கு எக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சூப்பர். ஆ எஸ் அந்த பக்கம் தான். அதே மாதிரி அந்த பக்கம் பின் பக்கம். எஸ் சூப்பர். ஓகே ஃபைன். இப்போ அதில் அதில் போட்டுருங்க. மீதி ரெண்டு அதே மாதிரி செய்யுங்க பார்ப்போம். அதை ஒட்டி விடுங்க நல்லா 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 நல்லா. ஆ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஆ அதே மாதிரி கரெக்ட் வெரி குட். போடுங்க போடுங்க. ம் இந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாடி பக்கம். ஆ எஸ் அந்த பக்கம் சூப்பர். ஓகே வெரி குட். அதே மாதிரி மீதி ரெண்டு செய்ய செஞ்சுருங்க பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அப்படியே வச்சுக்கோ அப்படியே வச்சுக்கோங்க அதை. ஆ மீதி ரெண்டு செய்யுங்க அதே மாதிரி. வாவ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள். இது ருசி பேர் என்னம்மா? இது பேர் வந்து சிக்கன் ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை ஃப்ரை. ஓகே இப்போ ஒரே ஒரு வாட்டி இந்த சிக்கன் லெக் ஃப்ரையை வந்து ஒரு ரீகேப் பார்த்துடலாம். சிக்கனை முதல்ல எடுத்துக்க கழுவிட்டு கோடு போட்டோம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் புளித்தண்ணி உப்பு போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் தழுவிட்டோம். அந்த கோடு உள்ளெல்லாம் போட்டு உள்ளெல்லாம் அந்த மசாலாவை இன்சர்ட் பண்ணி தழுவி விட்டுட்டோம். மைதா மாவு சோள மாவு எடுத்துகிட்டு அதில் ஒத்தி எடுத்துகிட்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கோம். முட்டை நல்லா அடிச்சிருக்கோம். அந்த முட்டையில் ஒரு பரட்டு பரட்டுட்டு அதுக்கப்புறம் ரொட்டி தூளில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பரட்டி எடுத்துட்டோம். இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், எண்ணெய் சூடாக இருக்குது, சூடு பண்ணி நான் சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா இது சிக்கன் வேகிறதுக்கு மினிமம் வந்து 6 to 7 minutes ஆகும். ஒரு நாள் சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆகிடும். இப்போ சூடான எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மேல் பக்கம் மாத்திரம்தான் வேகும், உள்ளே வந்து சிக்கன் வேகாது. அதனால் கோழியை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். இந்த கடாய்க்கு கரெக்டாக 3 பீஸ் தான் பொருந்தோம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அது வேகாது. இப்போ முள்ளமாக ஒரு ஒரு பீஸாக போடுங்க. முள்ளமாக போடுங்க, நீங்கள் உட்காந்துருக்கேன். முள்ளமாக போடுங்க முள்ளமாக. வெரி குட். 3 பீஸும் போட்டுங்க பார்ப்போம். குட். இந்த பக்கம் போடுங்க, குறுக்கால் போடுங்க. ரைட் ஓகே. முள்ளமாக திருப்பி போடுவீங்களா? போடுங்க பார்ப்போம். முள்ளமாக திருப்பி போடுங்க பார்ப்போம். போட்டா இல்லை சார் நான் போடுறேன். அதே மாதிரி போடுங்க. அந்த பக்கம் திருப்பணும். எஸ்
எஸ் இது செஞ்சுருக்கீங்களா? இல்லை சார், நான் நார்மல் சிக்கன் 65 தான் பண்ணியிருக்கேன். அப்படியா? சரி, எப்படியே வச்சுக்க. கட் பண்ணிச்சிட்டேன், அணைச்சிட்டேன். சிக்கன் மாற்றிடுமா? ஸோ ஒரு கலக்கலான சிக்கன் லெக் ஃப்ரை கல்பனா நிஜமாகவே சின்சியராக சீரியஸாக பண்ணாங்க. அவங்க ஹாபி வந்து தூங்குறதா இருந்தாலும் இங்கே முழிச்சிட்டு நல்லா அழகாக பண்ணாங்க. ஸோ அதாவது நான் சொன்னேன், மசாலா பிரியாமல் இருக்கணும்னா மசாலா போட்டுட்டு அதை கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் மைதாவில் தொட்டி வச்சுட்டு முட்டையில் தொட்டி எடுத்துட்டு பிரிட்கம் எடுத்து வச்சுன்னா மசாலா பிரியவே பிரியாது. ஒரு கலக்கலான அட்டகாசமான ஒரு சுவையான ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் லெக் ஃப்ரைக்கு இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இது வெறுமனை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மைனஸ் சாஸோடையோ அப்படி இல்லைனா இந்த டொமேட்டோ சாஸோடய சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாய். நம்ம டீன் கிச்சனில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கல்பனை ஒரு கலக்கலான ஒரு சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கலக்கலாகவே ரொம்ப சீரியஸாக ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கல்பனா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயா டிவியில் எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சு சார். ஃபஸ்ட்டு பயத்தோடு வந்தேன், என்ன பண்ண போகிறேன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல சொல்ல பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஓகே சார். ஸோ இது வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்களா? அதை கண்டிப்பாக. இது யார் செஞ்சதுன்னு சொன்னீங்க? நான் தான். அப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி டேஸ்ட்? நல்லா இருக்கா? சிக்கன் செம்மையாக குக் ஆகிருக்கு. டேஸ்ட் உள்ள அந்த காரெல்லாம் சூப்பராக இருக்கு. சரி, நீங்கள் வீட்டில் செய்வீங்களா? கண்டிப்பாக செய்வோம். கண்டிப்பாக செய்வீங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம டீன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இங்கே அழகாக செஞ்சுட்டு போகிறாங்க. அதை சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது, கலக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து எங்கள் கிச்சனில் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எங்களோட கற்றுக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு டீனோட பார்ப்போம். டில் தென், ஸ்டே டியூன்.